ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் மேடம். தமிழ்ல நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அதை அப்படியே மனப்பாடமா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து டாபிக் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ரொஃபஸர் அகாடமி எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது. நான் யூடியூப் சேனலில் பார்த்து தான் மேடம் அந்த சார் பார்த்து சாரதி சார் வந்து டிபிஎம்எஸ் எடுத்தாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஏன்னா நானும் வந்து ஆக்சுவலாக வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து எனக்கு என்னதான் நம்ம எடுத்தாலும் அடுத்தவங்க சொல்லி அதை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு மனசுல பதியும் மேடம். பட் முடிவு பண்ணிட்டேன் இந்த இதுலதான் சேரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைமிங் சொன்னீங்க. அந்த டைமிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒத்து போச்சு. ஏன்னா மார்னிங் டைம்ல கிளாஸ் இருக்கும் அப்படி வந்து இல்லைன்னா ரெக்கார்டட் வீடியோ இருக்கும் அதையும் நீங்க போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு கான்பிடென்ட்டா ஏதாவது செய்யறணும். அதுவும் இல்லாம உங்களோட பேசுனதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்த ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த இதுல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்ல தான் சேர்ந்தேன். ஆனா ஏற்கனவே கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் போயிருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோ எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நான் வந்து ஒரு ஒரு டாபிக் மேடம் வந்து காயத்ரி மேம் எல்லாம் நடத்தினாங்க இல்லையா. உண்மையா எனக்கு வந்து டிஜிட்டல் தெரியும், இருந்தாலும் இந்த அளவுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில எப்படி வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கறது அந்த ப்ரொஃபஸர் அகாடமியில உள்ள ஸ்டாஃபால மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாண்டியன் சார் ஆகட்டும், பாண்டியன் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தாலுமே அந்த பிபிடியில என்ன போடுவாங்க அப்படின்னா 1 minute ப்ரேயர் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்ல ஒரு மோட்டிவேஷன். அதே மாதிரி நீங்களும் வந்து எப்போதுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க. அந்த 44 அப்படிங்கிறத பாக்காதீங்க, அதுல ஒருத்தவங்களா நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன், அது மனசுலயே பதிஞ்சிட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து என்னாலையும் முடியும் என்னாலையும் முடியும். நான் ஃபர்ஸ்ட் 2019 டிஆர்பில நானா தான் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணேன். பட் வந்து என்னாச்சு அப்படின்னா இங்க வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல நான் எக்ஸாம் எழுதின சென்டர் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்ல. சரி ஏதோ ரீ எக்ஸாம் வைப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டேன். ஆனா வந்து அது அவங்க ரீ எக்ஸாம் எல்லாம் எதுவும் கண்டக்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால வந்து சரி நம்ம வந்து நார்மலா நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாக்க கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அதனாலதான் இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து பிஜிடிஆர்பி கால் ஃபர் பண்ண உடனே நம்ம ஏதாவது ஒரு கோச்சிங்ல சேர்ந்தா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றத நினைச்சுதான் நான் ஜாயின் பண்ணேன். அது எந்த அளவுக்கு நான் நினைச்சு இன்னும் ஜாயின் பண்ணனோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து உண்மையாவே வந்து அந்த இது கிடைச்சது மேடம் எனக்கு. அதாவது எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் அதுல வந்து ஒரு டீப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க எடுக்கிற ஸ்டாஃப் அந்த எடுக்கிற ஸ்டாஃப் வந்து உண்மையாவே வந்து அவ்வளோ கிளாரிட்டி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவங்க நடத்த நான் கண்டிப்பா அப்பப்ப நான் நோட்ஸ் எடுப்பேன். எனக்கு வந்து மார்னிங் வந்து 5:00 இருந்து ஒரு 6 அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் டைம்ல வந்து ஒரு பிப்ரவரி அந்த டைம்ல எல்லாம் வந்து எனக்கு பசங்களுக்கு அப்புறம் எங்க வீட்டுல சார் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வச்சுக்கிட்டே சமைச்சிட்டு அப்படியே நோட்ஸையும் கவனிச்சுட்டே இருப்பேன். ஆனா அந்த ரெக்கார்டட் வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பார்த்து அதை வந்து திரும்பியும் நோட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்றதெல்லாம் நான் வந்து எழுதி. அது மட்டும் இல்லாம இந்த சைக்காலஜி, ஏன்னா சைக்காலஜி இப்படி படிச்சுட்டு போறதுக்குள்ள இந்த பக்கம் மறந்துடும். ஆனா நான் அதை வந்து திரும்ப 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 நோட்ஸ் எடுத்து 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 அதை நல்லாவே மனப்பாடமாவே பண்ணி வச்சுட்டேன். அதாவது எப்படின்றத சொல்ல தெரியுது. அந்த சார் எடுத்தது, மேடம் எடுத்தாங்கல்ல மேடம், அதுல இருந்து நிறைய க்வெஸ்சன் வந்தது. அந்த அப்ஜெக்டிவ் டைப், அந்த சைக்காலஜி அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா என்னன்னு தெரியவே தெரியாது. பட் வந்து அவங்க எடுத்த கிளாரிட்டி எப்படி எப்படி புரிய வைக்க முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு அந்த ஒவ்வொரு அந்த அப்ஜெக்டிவ்ல உள்ள ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும்ல மேடம், ABCD அந்த மாதிரி சாய்ஸ் இருக்கும்ல, அந்த ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது இதுக்கெல்லாம் இப்படி ஒரு மீனிங் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அதுல உள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எங்களால அட்டன் பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் வந்து உண்மையாவே வந்து அது ப்ரொஃபஸர் அகாடமியாலதான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அதுவும் இல்லாம நீங்க அப்பப்ப வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற சமயம், மேடம்லாம் சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் டவுன் ஆகுற சமயத்துல வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்பப்ப வந்து நடுவுல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால எக்ஸாம் வருது, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ரெகுலராக நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஒரு அளவுக்கு வந்து வீட்டில் உள்ள வேலைகளாக இருக்கட்டும் இல்லை நான் ஒர்க் பண்ணுற இடத்தெல்லாம் இருக்கட்டும் எதையுமே மிங்கிள் பண்ணாமல்
அதாவது நான் ஆஃப்டர் 9 o'clock, அதே மாதிரி நான் ஈவினிங் காலேஜ்ல தான் ஒர்க் பண்றதுனால அப்பையும் நான் வந்து ஓரளவுக்கு என்னது அதை மேனேஜ் பண்ணி நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஒரு 2 hours 2 hours அந்த மாதிரி அதே மாதிரி படிச்சுட்டு ரெகுலரா தான் படிச்சுட்டு இருப்பேன். படிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பசங்க எல்லாம் அந்த ஒரு கான்பிடென்ட்டை வந்து மறக்காம கான்பிடென்டா படிக்கணும். அப்பதான் வந்து கண்டிப்பா இது நம்மளால முடியும், நம்ம படிச்சு சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ற தாட் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும். அதனால அதே மாதிரி அந்த படிக்க போற பசங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கான்பிடென்ட்டா எதை பத்தியும் கேர் பண்ணிக்க கூடாது. இத்தனைதான் இருக்கு, அத்தனை போஸ்டிங் தான் இருக்கு, இதுல நமக்கு கிடைக்குமா அப்படின்லாம் நினைக்காம பர்ஃபெக்டா என்ன நம்மளால படிக்க முடியுமோ அதை வந்து கான்பிடென்டா படிக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக் வைக்கிறதையும் அவங்க வந்து அதை டெடிக்கேஷனா வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏனோ தானோன்னு அட்டன் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டெஸ்ட்ல நிறைய இது வந்து அந்த அதாவது எங்களுக்கு வந்து எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப டீப்பா இல்லாம மேலோட்டமா அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, ரொம்ப சிம்பிளா இருக்கும்ல அந்த கொஷினுக்கு அப்ஜெக்டிவ்லயும் 4 answers ஒரே மாதிரி இருக்க மாதிரி. அப்ப அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து அந்த டெஸ்ட்ல இருந்தது மேடம். அந்த அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சுதான் மேடம் நம்மளால எக்ஸாம் வந்து கரெக்டா எழுத முடியும். கிளாஸ் நடத்தும் போதே எழுதி வச்சுப்போம் மேடம், ஃபுல்லாவே திரும்ப திரும்ப அதை போட்டு பார்த்து ஹிண்ட் எழுதிப்போம் மேடம். அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ண சொன்னாங்க இல்லையா பாண்டியன் சார், வந்து ஒரு வந்து 20 pages இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு 5 pages கொண்டுட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை ஏன்னா அப்பதான் நம்மளால ரிவைஸ் பண்ணிட்டு போக முடியும் முத நாள் இல்லாம முத நாளுக்கு முன்னாடியோ அது மாதிரி அந்த மாதிரி நான் ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மேடம். அதே மாதிரி சைக்காலஜிக்கும் அப்படிதான், நான் வந்து கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தமிழ்ல நடத்தினாங்கன்னா அந்தந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு மேல அந்த தமிழ்ல எழுதிக்கிட்டு அதை வந்து சொல்லி பார்ப்பேன். அப்படியே தமிழ்ல நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அதை அப்படியே மனப்பாடமா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். சைக்காலஜிலாம் வந்து உண்மையா எங்களுக்கு தெரியாதுன்னா வந்து அந்த மேடம் அந்த சாரு செம்மையா எடுத்தாங்க மேடம். உண்மையாவே அந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க வந்து அந்த அப்ஜெக்டிவ் டைப்பா வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கல்ல மேடம், அது வந்து ரியலா வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா. அதுல இருந்து தான் மேடம் கொஷினும் வந்தது. கொரோனாலாம் வந்த எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே கொரோனா வந்தபோது கொஞ்சம் வந்து ஆஹா திரும்ப எக்ஸாம் வந்ததுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏதோ நல்லவேளை எக்ஸாமும் தள்ளி போனதுனால ஒரு ஒரு அந்த லீவ் எல்லாம் கிடைச்சது கொஞ்சம் ஒரு எங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் மேடம் இருந்துச்சு. படிக்க படிக்க அந்தாண்ட போறதுக்குள்ள இந்தாண்ட மறந்துடுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை நம்ம வச்சிருக்கோம், ஹிண்ட் எல்லாம் வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்ப போக போக நமக்கு கஷ்டமாவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் தள்ளி போதேன்னு சந்தோஷமா இருந்தாலும் திரும்பி ஒரு தடவை அதை படிச்சுக்கிட்டே இருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருந்துச்சு மேடம். கான்பிடென்டா இருந்து மேடம் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்னு தெரியும், மார்க் ஹையா தான் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா வந்து இதுவே நான் வந்து கொஞ்சம் கம்மியா எதிர்பார்த்தேன், கம்மியா இருக்க மாதிரி இருந்தது மேடம். ஆனா நான் நிறைய எதிர்பார்த்தேன் தான். காலேஜ்ல வந்து எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு வந்து ரிலேட்டட் சப்ஜெக்டா இருந்துச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் ஈவினிங் காலேஜ் தான் கண்டிப்பா அகாடமியில கொடுக்குற டெஸ்ட வந்து அவங்க கம்பல்சரி அப்படியே எந்த இதையும் எந்த டெஸ்டையுமே மிஸ் பண்ணாம அந்த டாபிக்கு நல்லா படிச்சுதான் எக்ஸாம் எழுதணும். சும்மா போயிட்டு நம்மளும் அப்ஜெக்டிவ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிட்டு வரக்கூடாது அவங்க. அதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கு மேடம் என்ன நடத்திருக்காங்க அப்படிங்கறத நல்லா படிச்சுட்டு இன்னும் அவங்களால இன்னும் எவ்வளவு படிக்க முடியுமோ அதெல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு தான் மேடம் அட்டன் பண்ணணும். இல்லாட்டி சும்மா போய் அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து இது பண்ண முடியாது. டாபிக் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் எழுதுற டாபிக் வைஸ் டெஸ்ட் தான் மேடம் நான் வந்து இம்பார்ட்டன்ட்டா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோல் டெஸ்ட் அப்படின்றத நான் எதையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணாம எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சுதான் மேடம் நான் டெஸ்ட் எழுதுவேன். இல்லை என்னால முடிக்க முடியல அந்த டெஸ்ட், அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்னால எழுத முடியல அப்படின்னா அந்த டெஸ்ட்டை விட்டுருவேன், அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு டைம் வரும்போது அந்த டெஸ்டையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் மேடம் நான் அட்டன் பண்ணுவேன். தேங்க்யூ மேம்.